இன்று பிற்பகல் முதல் மின் துண்டிப்பு விசேட அறிவிப்பு வெளியானது. கொழும்பில் ஜேவிபி ஆர்ப்பாட்டத்தில் முட்டை வீச்சு தாக்குதல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. மோடிக்கு தமிழ் தேசிய கட்சிகள் அனுப்பிய கடிதம் கமன்புல ஆவேசம். யாழில் வெளிநாட்டில் இருந்து வந்த மகள் பூட்டிய வீட்டில் சடலமாக தாய் வைத்தியசாலையில். திணறும் இலங்கை, தக்க நேரத்தில் சீனாவின் இலவச உதவி. திருகோணமலையில் மீண்டும் அதிகரித்து வரும் கோவிட், மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாட்டில் இன்று பிற்பகல் 2:30 இரவு 9:30 வரையான காலப்பகுதியில் 4 மின் துண்டிப்பு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த காலப்பகுதியில் 1 45 மின் துண்டிப்பு இடம்பெறும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக கழனி திஸ்ஸ மற்றும் சப்போஸ்கந்தமின் உற்பத்தி நிலையங்களின் செயற்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கொழும்பில் ஜேவிபியினால் மேற்கொள்ளப்படும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மீது முட்டை வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மத்திய பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்னால் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜேவிபியினால் மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பை நோக்கி மருதானை தொழில்நுட்ப கல்லூரி சந்தையில் பாரிய வாகன நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. நாட்டின் மூலவளங்களான துறைமுகம், எரிபொருள் குதங்கள் மற்றும் காணிகளை வெளிநாட்டவர்களுக்கு கையளிக்க வேண்டாம் என்று கோரிய இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் திருகோணமலையில் இந்தியாவுக்கு வழங்கிய எரிபொருள் குதங்கள் தொடர்பான உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சஹ்ரானின் சகோதரி உட்பட சியோன் தேவாலய தாக்குதலுடன் தொடர்புடைய 63 பேரையும் பிப்ரவரி 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காணொலி மூலமாக இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏசியம் ரிஸ்வான் உத்தரவிட்டார். கடந்த 21/4/2019 அன்று உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் சஹ்ரான் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்றும் இவர்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவர்லியா போன்ற இடங்களுக்கு பயிற்சிக்காக சென்றார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் காத்தான்குடியை சேர்ந்த 65 பேரை கைது செய்தனர். அதேவேளை சஹ்ரானின் சகோதரி மற்றும் சகோதரரின் கணவர் உட்பட 4 மட்டக்களப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். இரு வெவ்வேறு வழக்குகளை கொண்டு 69 தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இறைமையுள்ள நாடு என்ற அடிப்படையில் 13 திருத்த சட்ட அமுலாக்கத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் தமிழ் கட்சிகள் அரச தலைவரிடமே முறையிட்டிருக்க வேண்டும். அவ்வாறில்லாது இந்தியாவிடம் அதனை கொண்டு செல்லக்கூடாது என்று ஸ்ரீலங்கா அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து நேற்று இந்திய பிரதமருக்கான கடிதம் ஒன்றை இந்திய தூதுவரிடம் கையளித்திருந்தன. இது தொடர்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் உதயர் கம்மன்பில இவ்வாறு பதிலளித்துள்ளார். யாழ்ப்பாணம் குப்பிளான் பகுதியில் பூட்டி கிடந்த வீட்டில் பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வீட்டில் தாயும் மகளும் மட்டுமே வசித்து வந்த நிலையில் 60 குகதாசன் ஜெயக்குமார் என்பவை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணும் தாயாரும் நீண்ட காலமாக வெளிநாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த 5 முன்னர் நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் இருவரும் தமது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் குப்பிளான் பகுதியில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் யாழ்குடா நாட்டில் திருடு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இருவரும் வெளியே செல்வது குறைவது என்றும் அயலவர்கள் கூறுகின்றனர். எனினும் கடந்த 3 அவர்களின் நடமாட்டம் இருக்கவில்லை என கூறும் அயலவர்கள் வீட்டில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அது குறித்து சுன்னாகம் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். அதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த வீட்டில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 1 மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு இலவசமாக வழங்க சீன அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கொழும்பிற்கான சீன தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார் என நிதியமைச்சர் வசில் ராஜபக்சே நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தெரிவித்தார். சீன இலங்கை ரப்பர் அரிசி வர்த்தக ஒப்பந்தத்தின் 70 நிறைவு நிறைவடையவுள்ள நிலையில் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அரிசி வழங்கப்படவுள்ளது. இலங்கையில் வருடாந்த அரிசிக்கான தேவை 2.4 மெட்ரிக் தொன்களாக உள்ளதுடன் சீனாவில் இலவசமாக வழங்கப்படும் அரிசி முழு நாட்டிற்கும் 5 போதுமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் மீண்டும் கோவிட் தொற்றாளர்களின் வீதம் அதிகரித்து வருவதாக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் கடமை நேர வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் திருகோணமலையில் பொது வைத்தியசாலையில் இன்று காலை 8 முதல் மாலை 5 வரை மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனை மூலம் 18 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதில் கந்தளாய் பேராறு பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 1 இரட்டை குழந்தைகளுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி பழை முகமாலை பகுதியில் மனிதநேய கண்ணிவெடி அகற்றும் பிரிவினரால் பணியின் போது மனித எச்சம் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. முகமாலை பகுதியில் மனிதநேய கண்ணிவெடி அகற்றும் பிரிவினரால் மனித எச்சம் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டமையை அடுத்து அது குறித்து பழைய போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதையடுத்து கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவானுக்கு தகவல் வழங்கப்பட்டமையை அடுத்து அங்கு இன்று வருகை தந்த கிளிநொச்சி மாவட்ட நீதவான் குறித்த பகுதியை பார்வையிட்டிருந்தார். இதனையடுத்து நீதவானின் அனுமதியுடன் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றது. இன்று பிற்பகல் முதல் மின் துண்டிப்பு விசேட அறிவிப்பு வெளியானது. கொழும்பில் ஜேவிபி ஆர்ப்பாட்டத்தில் முட்டை வீச்சு தாக்குதல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. மோடிக்கு தமிழ் தேசிய கட்சிகள் அனுப்பிய கடிதம் கமன்புல ஆவேசம். யாழில் வெளிநாட்டில் இருந்து வந்த மகள் பூட்டிய வீட்டில் சடலமாக தாய் வைத்தியசாலையில். திணறும் இலங்கை, தக்க நேரத்தில் சீனாவின் இலவச உதவி. திருகோணமலையில் மீண்டும் அதிகரித்து வரும் கோவிட், மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை.